நிறைய தம்பதிகள் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற கனவோடு இருப்பாங்க, ஆனால் சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதனால வந்து பெரிய அளவில் வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதுக்கெலாம் வந்து ஆளாகிறாங்க. ஆமாம் கீதா, நீங்கள் சொல்கிற மாதிரி நானே வந்து 5வது முறையில் தான் வந்து இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்போ நானும் வந்து இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கெலாம் ரொம்ப ஆளாகி எப்போதும் போய் அந்த ரிசல்ட்டை போய் செக் பண்ணும்போது பரீட்சை எழுதும் போது இருந்த பயம் கூட இல்லாத அளவுக்கு இது அவ்வளோ ஒரு படபடப்பாக என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. பட் அதெல்லாம் கடந்து தாண்டி வந்து இன்றைக்கி 5வது முறையில் ஒரு 3 வயசில் எனக்கு பிள்ளை இருக்கும் போது எனக்கு தெரியுது. எனக்கு 46 வயசில் தான் எனக்கு கருவு தெரிஞ்சது. நான் வந்து லேட் மேரேஜ், எனக்கு 46 வயசில் தான் எனக்கு கருவு தெரிஞ்சது. பரவாயில்ல, ஒருவேளை நம்மளுக்கு இந்த பாக்கியமே இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை பிள்ளை தத்து எடுத்துக்குவோமோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் உங்கள் செல்ஃப்க்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது? நம்ம ட்ரை பண்ணாமலே வந்து நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா அப்போ நம்மளே வந்து ஒரு நம்மளோட செல்ஃப்க்கு வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணிக்கிறோம். ஓ, நம்மளால் முடியாது போல அப்படின்ட்டு. சரி, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலே எந்த கப்பல் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கோட்ரூ பண்ணி அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட்? ஓ, இருக்காங்க. பெண் குழந்தை 22 வருஷம் திருமண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்க கால் பண்ணி சொல்லும் போது எனக்கே ஒரு அலுவாச்சியாக வந்துருச்சு. அவ்வளோ ஒரு அது அலுவாச்சி வந்து சந்தோஷ அலுவாச்சி. ஏன்னா இத்தனை வருஷம் சென்று உங்கள் வீட்லேயும் ஒரு மறுமலர்ச்சி பிறந்திருக்குதே அப்படின்ட்டு. 22 வருஷம் அப்படின்றது ஒரு சாதாரண போராட்டம் கிடையாது. இல்லை, நிச்சயமாக வந்து அவங்க மன அழுத்தம் ஒரு பக்கம், சொசைட்டி ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷருக்குள்ளார அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொசைட்டி நம்மக்கிட்ட வந்து பார்த்து பேசினவங்கலாம் வந்து வளக்காப்புக்கு போனாலும் அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு நேமிங் செரமனிலாம் செஞ்சால் இவங்களுக்கு குழந்தைன்னு இவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல. இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படி திங்க் பண்ணுறாங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதது அது நம்மளோட ஒரு குற்றம் கிடையாது. இது வந்து ஒரு குற்றமும் கிடையாது, இது நோயும் கிடையாது. இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. சில தம்பதிகளுக்கு வந்து கொடூரமான நோய் இருக்கும். எங்கடா நம்ம வந்து கன்சீவ் பண்ணால் அந்த நோய் வந்து பிள்ளைக்கு வந்துடுமோ பாதிக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தாராளமாக எப்படியாப்பட்ட ஒரு நோய் இருந்தாலும், சுகரே வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு, சுகரே இருந்தாலும் அந்த சுகருக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள கண்டிப்பாக கன்சீவ் பண்ண வைக்கலாம். தாராளமாக சக்சஸும் ஆயிருக்கிறாங்க. சுகரில் வந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. உடம்பு தடியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்களும் கூட ஒன்றும் ஒரு மேட்ரு கிடையாது. ஓவரால் நீங்கள் பார்க்க போனால் வயசு ஒரு தடை இல்லை. 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். இந்த பேப்பர்லலாம் வருது, நம்மளும் பார்க்குறோம்ல, 50 வயசுமே குழந்தை பெற்றுருக்காங்கன்னா அது உண்மை. ரொம்ப வயசான பிறகு 40 வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து நிறைய ரிஸ்க் வரும் அந்த பேபிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப ஹையாக இருக்கிறனால டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முட்டையிலே வந்து முதல்ல செக் பண்ணிக்கிறாங்க இந்த தரம் வந்து எப்படி இருக்குது. அப்புறம் இப்போ ஸ்கேனிங் வந்து ரொம்ப அப் டு டேட்டாக இருக்கிறனால பனிக்கூடத்துலேருந்து அந்த நீரை எடுத்து கூட செக் பண்ணி சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு. குழந்தை பெற்ற தாய் அண்ட் பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெரிய ஒரு கடமை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேபி வந்து பேபியும் சரி அந்த தாயும் சரி சுத்தமான முறையில் வந்து அவங்கள பாதுகாக்கணும். அவங்கள வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து அவங்களோட உணவு முறைகள், ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம், இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வம்சம் மூலிமா வந்துட்டு பலன்பட்டவங்கள்லாம் நம்ம போய் விசிட் பண்ணுவோம் அவங்க வீட்டில். நம்மளும் எடுத்து அவங்களுக்கு அறிகுறையெல்லாம் சொல்லுவோம். ஓகே, எப்படி பிள்ளையை பார்த்துக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். அதனால தான் இந்த கோவிட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான். எஸ், நல்ல ஒரு பாடம். அதாவது சுத்தமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒரு குழந்தை பிறந்த வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழவங்க வீட்டிலலாம் வந்து வீட்டில் வந்து வெளியே வந்து மஞ்சள் தண்ணியை வச்சுருப்பாங்க. ஏன்னா மஞ்சளுக்கு வந்து கிருமி நாசினி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து வேப்பில் போட்டு அதில் வச்சுருப்பாங்க. காலை கழுவிட்டு தான் வரணும், வெளியே போயிட்டு வந்தா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பிறந்த பிள்ளையை வந்து தூக்கிறதுக்குன்னே ஒரு வே இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க சில பிள்ளை வந்து சரியான ஒரு வெயிட்டில் இருக்கும், சில பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், 2.5 கிலோ, அதோட இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கும். அதை தூக்க தெரியாமல் தூக்கிட்டு அதுக்கு உரம் உளுந்து போயிடும். அதை தூக்கிக்கிட்டு கிளினிக் போவாங்க, சில பேர்த்துக்கு தெரியாது. அப்போ அது வயசானவங்களுக்கு தான் தெரியும் இது எதனால அழுகுது. அப்போ அவங்க கழுத்து பின்னாலெல்லாம் வச்சு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து உரம் உளுந்துருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், எப்படி பிள்ளையை வந்து பார்த்துக்கிறது, எப்படி தூக்குறது. அதே சமயத்தில் வந்து பிறந்த பிள்ளையும் சரி தாயும் சரி அந்த குளிப்பாட்டுற சர்வீசஸ் கூட நம்ம வந்து வழங்குறோம். என்னோடய அம்மா வந்து பேபிஸ் எல்லாம் குளிப்பாட்டும் போது அப்படி காலில் தொடையில் போட்டு
நல்ல மசாஜ் பண்ணி அப்புறம் குளிப்பாட்டி அது அதுங்களுக்குன்னு அந்த தானியங்கள்லாம் வந்து அரைச்சி போட்டு அப்புறம் ஒரு காலை புட்டு இப்படி இழுத்து அப்படி குலுக்கி தலைகில போட்டு ரெண்டு ஆட்டு ஆட்டி ஸோ அது அந்த பேபிஸை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஆனால் இப்போலாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிலருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை, ரெண்டாவது டைம் இல்லை. ஸோ பாத்தாப்ல போட்டு படுக்க வச்சு டபா 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 டபான்னு எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பபுளை வச்சு அதில் குளிப்பாட்டிடுறாங்க. மூக்களுக்கு தெரியாது அந்த அழுக்கு தண்ணியை கூட வாயில வந்து உறிஞ்சி எடுப்பாங்க மூக்கால, அதெல்லாம் கூட சில பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம மூலமா வந்து நம்ம இந்த சர்வீஸ்லாம் நம்ம செய்கிறோம். அதாவது எப்படி ஒரு பிறந்த பிள்ளைய நம்ம பாரம்பரியமாக குளிப்பாட்டி அந்த பிள்ளைய வந்து நல்ல ஆரோக்கியமாக கொண்டு வர்றது வந்து நம்ம வம்சம் வந்து இந்த இதெல்லாம் வந்து வழங்க போடுறோம். அந்த தாய்க்கு ஸ்பெஷலான ஒரு மசாஜ் தேவை, அவங்களை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஆமா ஆமா எஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கிளிப் கூட வெளியாக்க போறோம் கூடிய சீக்கிரத்தில். எத்தனை விதமான இலைகள் போட்டு நீங்க குளிப்பாட்டுறது, அது எப்படி நீங்க அவிச்சு அந்த தண்ணியை வந்து பிள்ளை பொத்த தாய்க்கு வந்து குளிப்பாட்டுறது, அது மருந்து தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியில வந்து குளிப்பாட்டிட்டு அப்பதான் அவங்களுக்கு அந்த உடம்பு வலி வயிற்றுல பிள்ளை பிறந்து முடிஞ்சோன்னா அந்த அழுக்கு வெளியாக்குறது அதெல்லாம் வந்து நம்ம மூலமா அவங்க வந்து கண்டு தெரிஞ்சுக்கலாம். And then ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா டெலிவரிக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த வெயிட்டை குறைக்கணும், உடலை வந்து டேக் கேர் பண்ணணும், அந்த வயிறு வந்து டம்மி பார்ட்லாம் வந்து ஃப்ளாட் ஆக்கணும், இதெல்லாம் நிறைய ஒரு பெரிய போராட்டம். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு என்ன டிப்ஸ்? அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது இருக்குன்னா, முதல் வந்து உணவு தான் ரொம்ப முக்கியம். இந்த 9 மாதம் காலகட்டத்தில் வந்து எல்லா விதமான சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் குழந்தை பிறந்த பிறகு முதல் 2 வாரம் இல்லைன்னா 1 மாதத்துக்கு பத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த பத்திய சாப்பாடு ஓகே மருந்து செலவு போட்டு பத்திய சாப்பாடு எப்படி செய்யறது சமைக்கிற முறையும் நம்ம வந்து நம்ம டாக்டர் சண்டே நிகழ்ச்சியில் கூட நம்ம அதுல காமிச்சிருக்கிறோம், அவங்க அதுல கூட பாத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு அந்த சேவை வேணும்னாலும் கூட நம்ம வந்து அதை செய்யறோம். ஒரு தாய்க்கு வந்து இன்னொரு ஒரு போராட்டம் வந்து தாய்ப்பால் சுரக்க வைக்கிறது. அதுவும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 வாரத்திலே வந்து தாய்ப்பால் வந்து பெரிய அளவில் வந்து சுரக்காது. முத பிள்ளை பிறக்கிறதுங்களுக்கு வந்து இப்போ எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது, எந்த வகத்தில் பிள்ளைய எந்த பொசிஷனில் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நர்ஸே வந்து கிளினிக்கில் வந்து சொல்லி கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து டெலிவரி பண்ண பிறகு தான் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பையிலேருந்து வந்து நம்ம என்ன செய்வோம்னா வந்து பால் சொரா மீன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மீன் சொல்லுவாங்க, பால் சுரக்கிறதுக்கு இல்லை சொரா புட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சாப்பிட்டா பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதெல்லாம் நல்ல உணவு அதெல்லாம். அண்ட் ஒரு பேபியை வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீட்டோட சூழ்நிலையே மாறும், பாசிட்டிவாகவும் இருக்கும். சில நேரங்களில் நெகட்டிவாக இருக்கும்போது, அதாவது அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும்பொழுது எப்படி பராமரிக்கிறது, என்ன தான் நடக்குது அந்த பேபிக்கு நமக்கும், ஏன்னா அந்த பேபியால் சொல்ல முடியாது, ஐயோ என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதையும் வந்து ஒரு குடும்பத்துக்கே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பீங்க. தூக்குறது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எதனால அந்த பேபி அழுவுது, அந்த ஹைஜீனிக் வந்து ரொம்ப முக்கியம், சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும், இதனாலேயே வந்து பிள்ளை பிறந்த ஒரு சந்தோஷம் அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் வந்து எதனால வருதுன்னா அந்த பிள்ளை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த தாய் மட்டும்தான் வச்சு, ஏன்னா பால் கொடுக்குறதுனால அவங்களுக்கே உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து இதுக்கு தான் வந்து பங்கு எடுத்துக்கணும் கணவன் மனைவி கலந்து. அதாவது சரி மனைவி வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னே அவங்க இந்த குளிப்பாட்டியெல்லாம் முடிச்சிட்டோன்னே ஓகே பிள்ளையை ஒரு ஆள் டெக்டன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மனைவி கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க வந்து சில நேரத்தில் வந்து ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சிருக்கோங்க. ஸோ அப்போ அந்த தாய் தான் இருந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். வம்சம் என்ன மாதிரியான சேவையை வழங்குறீங்க, எப்படி வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க? முதல் கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்கு 2 வருஷம் நம்ம அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம், அது எந்த ஏஜாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம். இயற்கையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டுன்னு அந்த இயற்கை மூலை அவங்களுக்கு வந்து கைக்குடி வரலன்னா அவங்க நம்மளை வந்து நாடும்போது வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நீங்கள் போய் யாரை நாடணும், என்னென்ன ரிப்போர்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எதனால் உங்களுக்கு வந்து குழந்தை தங்கலை அப்படின்னு அதை வச்சு உங்களுக்கு எப்படி வம்சம் உங்கள் வயிற்றுலையும் வளரணுன்ட்டுன்னு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். Vamsam, fertility and healthcare, making impossible possible. Sathiyamattrathai sathiyamaakkuvom.